அடங்காத அசுரந்தா, ஒருத்தன பார்த்தா மனுஷந்தா, தோளோடு தோள் நின்னா தருமான சுரதா. அவனை கண்டினியூஸ் வாட்ச் பண்ணிக்கோ. என்ன ரொம்ப செலவாயிடுமே சொல்லிட்டு 6 அடிக்கு 3 ஜன்னல் எங்க மாமனார் வச்சு விட்டார். சங்கீதாவோ என் மாமனாரோட ஸ்பெஷல் தான். ஜில் ஜில் காத்து வந்தா தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதான் பெட்ரூம். இந்த பக்கம் பெட்ரூம், வாங்க வாங்க. சிஸ்டர், இன்னும் வீடு கிளீனா இல்லையோ, ஒட்டர கிட்ட அடிக்கலையேன்னு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியா மெயின்டைன் பண்ணல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் என் ஒய்ஃப் இருக்கல, ஒட்டர கிட்ட எல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணி கொடுத்துருவா. அண்ணா, இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. இதுக்கு முன்னாடி இங்க குடியிருந்தவங்க எல்லாம் சொந்தமா வீடு வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. நீங்களும் சொந்தமா வீடு வாங்கிட்டு போகணும். புது வீடு வாங்கணும்ல ஆசை இல்ல. என் அத்தை எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும். டேய் செல்வம், இந்த வீட்டோட பிளஸ் எல்லாம் சங்கீதா சொன்னா, இந்த வீட்டோட மைனஸ் எல்லாம் நான் சொல்றேன். இந்த வீட்ல எந்த பைப்லயும் தண்ணி வராது. டேய் என்னடா சொல்ற, எல்லாம் பைப்ல இன்னும் டேமேஜா இருக்குடா. ஆளை கூப்பிட்டு சரி பண்ண சொல்லிருக்கேன், 1 வீக் 10 டேஸ்ல சரியாயிடும். அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? கீழே தண்ணி வருமே, ஒரு பக்கெட்டோ குடமே எடுத்துட்டு போயிட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். மகா சிஸ்டர், தண்ணி தூக்குற பழக்கம் இருக்குல்ல எனக்கு, அதெல்லாம் பழக்கம் தானா? நான் 10 குடம் கூட தூக்குவேன். இருங்க இருங்க, அதெல்லாம் எதுக்கு அவங்க பண்ணணும், நான் எதுக்கு இருக்கேன், அதெல்லாம் நான் பாத்துப்பேன். செல்வம், உனக்கும் பழக்கம் இருக்கா? பழகிக்க வேண்டியதுதான். ஆஹா, இப்படி பழகிக்கணும்னு போய் தான்டா, எனக்கு டெய்லி பழக்கம் ஆயிடுச்சுடா. எங்க அண்ணனை பாத்தீங்களா? வேலை வாங்க கூடாதுன்னு எல்லா வேலையும் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே. அண்ணா, இவர் எனக்காக வீட்டுல எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறார்னா. ஆடி பாவி, இந்த வீட்டுல மொத்த வேலையும் நான் தான் செய்யறேன், நீ என்ன சொல்றியா? என்னடே, ஏண்டா அவங்கள போய் வேலை வாங்குற? நம்ம என்ன காலத்துல இருந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பண்ணிட்டு இருக்க. செல்வம், அது கிலோ என்ன விலை? எது? அதான் மனசாட்சின்னு ஏதோ சொன்னீங்க, அது கிண்டலா? ஏன் நிலமா அப்படி ஆயிடுச்சு செல்வம். சரி, வீட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, சங்கீதா நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருவா. என்ன 3 விரல்ல கட்டுறாங்க? இல்ல, இந்த போஷனுக்கு 3 ஃபேஸ் லைன் இல்ல, சொல்ல மறந்துட்டீங்களே.
சொல்லிடுங்க அப்படின்னு மூணு பேர்ல காட்டிட்டு இருக்கா. அதான்டா சொல்லிட்டமா. சிஸ்டர் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குல? வீடு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, சங்கீதாவையும் பிடிச்சிருக்கு. எனக்கு கார்மெண்ட்ஸ்ல விஜயன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, இங்க குடி வர்றதுனால இதோ இவங்களும் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்க. எனக்கு பேச கூட ஆள் இல்லாம ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்தது. நீங்க வரது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னடா, அவங்க பேசிக்கிட்டாங்க, இதுக்கு மேல பேச வேண்டியது நம்ம ரெண்டு பேரும் தான். வாடகை எவ்வளோ அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். டேய் நாமக்குள்ள என்னடா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய் இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா வீடே வேணாம்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஒழுங்கு மரியாதை எவ்வளோ வாடகைன்னு சொல்லு. அண்ணா அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா, முதல்ல ரெண்டு பேரும் குடி வாங்க, வாடகைலாம் அப்புறம் பேசிக்கலாம். இல்லை இல்லைம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வர. நீங்க இந்த வீட்டுக்கு எவ்வளோ வாடகை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் வீட்டை ஒரு 10 ரூபா வாடகைகள் தான் எதிர்பார்த்து தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அந்த 10 ரூபா கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம். ஆ